वेलकम टू मई यूट्यूब चैनल இந்த சேனலில் 100 வீதம் சோட்ரிக் மாத்திரமே மிக இலகுவாக கற்பிக்கப்படும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். போட்டி பரீட்சையில் வினவப்படும் நுண்ணறிவு சம்பந்தமான வினாக்களுக்கு விடைகளை மிக குறுகிய நேரத்தில் எடுப்பதற்கான அனைத்து விதமான சோட்ரிக்குகளும் இச்சேனலினூடாக உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படும். செவ்வகங்களின் எண்ணிக்கையை காணல் எனும் தலைப்பின் கீழ் எனது 2வது வீடியோ வெளிவருகிறது. சதுரங்களின் எண்ணிக்கை காணும்போது நிரல்களின் உயர்ந்த எண்ணிக்கை கமா நிரல்களின் உயர்ந்த எண்ணிக்கை என்பவற்றை முதலில் பெருக்குதல் வேண்டும். ஏற்கனவே பெருக்கப்பட்ட நிரல்களின் எண்ணிக்கையிலிருந்து ஒவ்வொன்றாக குறைத்து குறைத்து எழுத வேண்டும். உதாரணமாக 3 நிரல்களும் 4 நிரைகளும் காணப்பட்டால் நிரைகள் எண்ணிக்கையிலிருந்து பின்வருமாறு நிரல் எண்ணிக்கை 3ஆகவும் நிரைகளின் எண்ணிக்கை 4ஆகவும் காணப்பட்டால் சதுரங்களின் எண்ணிக்கையை பின்வருமாறு காணலாம். எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் 0 வரை குறிக்கக்கூடாது. சதுரங்கள் எண்ணிக்கையை காணும்போதோ செவ்வகங்கள் எண்ணிக்கையை காணும்போதோ குறைந்து குறைந்து எழுதும் போது 0ஐ போடக்கூடாது. ஆக மினிமம் 1 வரை எழுத வேண்டும். இவ்வாறு எழுவது முற்று முழுதும் பிழையாக கருதப்படும். செவ்வகங்களின் எண்ணிக்கையை காண்பதற்கான தலைப்பின் கீழ் ஆராயப்படும் இந்த வீடியோ, கடந்த வீடியோவில் சதுரங்களின் எண்ணிக்கையில் ஏதாவது பிரச்சினைகள் இருந்தால் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முகமாக ஏற்கனவே பார்த்த கட்டம் அமைந்துள்ளது. தற்பொழுது நாங்கள் செவ்வகங்களின் எண்ணிக்கையை காண்பதற்கான இலகுவான நுட்பமுறையை நோக்குவோம். இதுவும் அவ்வாறே நிரல்களின் எண்ணிக்கை கமா நிரைகளின் எண்ணிக்கை என்பது மிக முக்கியமாகும். 5லிருந்து 6ஆம் இது 1 வரை எழுதணும். உதாரணமாக 5 சக 4 சக 3 சக 2 சக 1 அவ்வாறு வரப்படும் நிரைகளின் தனித்தனியாக கூட்டப்பட்ட பெருமானத்தையும் நிரைகள் எண்ணிக்கையை குறைத்து 2 சக 1 என்று வரும் நிரைகள் எண்ணிக்கையையும் வரும் விடை 2ஐயும் பெருக்கினால் சதுரங்களில் மொத்த எண்ணிக்கை எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் ஒரு உதாரணத்தை நோக்குவோம். நிறை என்பது கிடையான கோடுகளாகும். கிடையானது நிரல் என்பது நிலைக்குத்து பகுதியாகும். இவ்வாறு இலக்கம் இடுதல் வேண்டும். இங்கு காணப்படும் நிறைகளின் எண்ணிக்கை 3ஆகவும் இங்கு காணப்படும் நிரல்கள் எண்ணிக்கை 2ஆகவும் காணப்படுகிறது. எனவே நிரைகள் எண்ணிக்கையை குறைத்து பின்வருமாறு எழுத வேண்டும். அவ்வாறு நிரல்கள் எண்ணிக்கையும் பின்வருமாறு குறைத்து குறைத்து எழுத வேண்டும்.
பின்பு தனித்தனியாக கூட்டுத்தொகையை பெருக்கினால் மொத்த செவ்வகங்கள் எண்ணிக்கை காணலாம். நிரல் எண்ணிக்கை 3 சக 2 சக 1, நிரல் எண்ணிக்கையை 2 சக 1, 3 சக 2 5 3 6, தர 2 சக 1 3, 6 3 18.